நினைத்த உடனே முக்தி எந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே வந்து பிரதோஷ வழிபாடு எப்படி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வந்து அபிஷேகம் வந்து எதுலலாம் பண்ணணும் அப்படின்னா, நீர், பால், இளநீர், கரும்புச்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிரதம், பன்னீர், அன்னம், ஸ்வர்ணம், இதில் தான் வந்து அபிஷேகம் பண்ணணும். நாங்கள் வந்து இது எல்லாமே பண்ணுவோம், பட் அது வந்து வீடியோ எடுக்க முடியல எங்களால். ஸோ இருக்கிற ஒரு 5 அபிஷேகம் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய, அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய. ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய, அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய. அருணகிரீசனே சிவமலை வாசனே அமுதனாகுமே உன் திருநாமமே, அண்டமாளும் உந்தன் நாமம் சொல்லவே அஷ்ட சித்தி யோகம் வந்து சேருமே. ஓம் நமக சிவனே நமக, ஓம் நமக ஹர ஓம் நமக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருணிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஸோ அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து 108 லிங்கம் போற்றி வந்து டேடி சொல்லியிருந்தாங்க. அது வாய்ஸ் வந்து ரொம்ப உள்ளே கேட்டதுனால நான் அந்த வாய்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து அந்த லிங்கம் போற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சில்வர் பாத்திரம் வந்து சில பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் வீட்டில் இருக்கிறது தானே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சிம்பிளாக பிரதோஷ வழிபாடு பண்ணணுமோ அதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்டு நீங்களும் வந்து வீட்லேயே நீங்கள் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இருக்கிற பொருட்களை வச்சு ஒத்த படையில் வர மாதிரி, நான் முன்னாடி வந்து இந்த அபிஷேகம்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒத்த படையாக வர மாதிரி பண்ணுங்கள். 11 அபிஷேகமும் நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 இல்லைனா 3 7 அந்த மாதிரி வந்து ஒத்தப்படையில் வர மாதிரி அபிஷேகம் பண்ணால் போதும். 108 லிங்கம் போற்றிக்கு அடுத்து வந்து லாஸ்ட்டாக தீபாராதனையோடு வந்து நம்ம பூஜையை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அந்த ஆரத்தியவும் நீங்கள் பாருங்கள்.
ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலையே வந்து நாங்கள் எப்படி பிரதோஷ வழிபாடு வந்து பண்ணுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னு நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதை நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.